بسم الله الرحمن الرحيم. முக்கியமாக சொல்லுகிறேன், மாடு வியாபாரம் செய்யக்கூடிய காலம், ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வியாபாரம் ஆரம்பிப்பார்கள். மாடு வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு காலம் குர்பானுடைய காலம். பலரிகளும் எடுப்பார்கள், சும்மா இருக்கிறவர் எடுப்பாரு. பணம் தான் இருக்குது, லட்சக்கணக்கு கோடி கணக்கு, வாங்கி போட ஒரு 10 மாட்டன் எடுப்பாரு. எடுங்க, ஆனால் உரிய முறைப்படி அதற்குரிய உணவை கொடுங்கள். உரிய முறைப்படி அரசாங்கத்துடைய சட்டத்தையும் மதித்து நடந்து கொள்ளுங்கள். எம்முடைய மார்க்கத்துக்கு இழிவுகள் கேவலங்கள் வரும் அமைப்பில் உங்களுடைய குர்பான் அமைந்துவிடக் கூடாது. அப்படித்தான் செய்து கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது. மார்க்கத்தை விட்டுவிட்டு, மார்க்கத்துக்கு கேவலத்தை வாங்கி கொடுத்து விட்டு இந்த கடனை செய்ய வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கிடையாது சகோதரர்கள். எனவே முறைப்படி உலமாக்களை அணுகி கேளுங்கள், எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முறைப்படி செய்யுங்கள். நீங்கள் விற்கக்கூடிய மாடுகளை எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான லாபத்துக்கு விற்க முடியுமோ, லாபம் வையுங்கள், சாதாரணமான லாபத்துக்கு விற்க முடியுமோ அப்படி வில்லுங்கள். காலம் இதற்குரிய காலம் என்று விலைவாசிகளை மட்டும் உயர்த்தி அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி விடாது. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நீங்கள் நலவுக்காக வேண்டி வியாபாரம் செய்வீர்களாக இருந்தால் அதில் உங்களுக்கும் நிச்சயமாக கூலி கிடைக்கும். வியாபாரம் என்பது வெறுமனே லாபத்தை மட்டும் அடைவதல்ல. இல்லா மன்னித்தக்கா வபர்ர வசதக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே வியாபாரிகள் கெட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் பயந்து போனார்கள். ஏன், அதிகமானவர்கள் வியாபாரிகள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன் கெட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவோம்? அந்த நேரம் சொன்னார்கள், இல்லா மனிதக்கா, சிலர்களை தவிர யார் அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்வார்கள்? மனிதக்கா வபர்ர, நலவுக்காக வேண்டி வியாபாரம் செய், நலவுக்கு தான் வியாபாரம் செய்யறார். இதுல ஒரு நலவு நடக்கட்டும், நல்லதுக்காக வேண்டி வியாபாரம் செய்யறார். வசதக, உண்மை சொல்லி வியாபாரம் செய்கிறாரா? இவரை தவிர அத்தாஜுரு சதுகுல் அமீன், உண்மை சொல்லி, உண்மை சொல்லி நம்பிக்கையாக வியாபாரம் செய்கிறாரா? நம்பிக்கையாக வியாபாரம் செய்கிறாரா? ஒரு வருஷம் மாட்டுக்கு பூர்த்தியா இருக்கணும், மாடு 2 வயசுலேருந்து 3 வயசு நுழைஞ்சு இருக்கணும். இப்படி இது உண்மை, இந்த உண்மையை சொல்லி வியாபாரம் செய்றீங்களா? நம்பிக்கையாக வியாபாரம் செய்றீங்களா? அவர்கள் யார் இருப்பார்கள் தெரியுமா? மஅநபியீன வஸ்திகீன வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு இருப்பார்கள். அவ்வளவு ஒரு உயர் பதவி அல்லாஹ் வைத்திருக்கிறார். உண்மை சொல்லி நேர்மையாக வியாபாரம் செய்வார்கள். எனவே வியாபாரிகளே, நலவுக்காக வேண்டி வியாபாரம் செய்ய, நீங்கள் விற்கக்கூடிய மாடுகளை ஒரு சாதாரணமான லாபத்துக்காக வேண்டி வில்லுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் பறக்க செய்யும்.